அனைவருக்கும் வணக்கம். தேடி கண்டுகொண்டேன் பகுதிக்காக கணேஷ். வெள்ளமுள்ள விரிசடை நந்தியை கள்ளமுள்ள மனத்தவர் காண்கிலர் அல்லலார் வயல் அன்பிலாத்துறை உள்ள வாற்றியார் சிலர் ஊமரே தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்ற திருநாவுக்கரசு நாயனாரின் தேவார திருவாக்கின்படி அகத்தேடலில் முதல் படியே புறத்தேடல். அப்புறத்தேடலில் பழமையான ஆலயங்களை தேடி இன்றைய பயணம் மகாநந்தீஸ்வரர் நந்தியால் கர்னூல் மாவட்டம் ஆந்திர பிரதேஷ். பழமையான கோயில்களை பற்றியும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் விகாரி வருடத்தின் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சும் என்று தேவாரத்தில் திருநாவுக்கரசு நாயனார் கூறுகிறார். சிவனடியார்கள் யாரும் இப்புவியில் யாருக்கும் குடியானவர்கள் அல்ல. அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லற்படை வாராமே என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார். ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த அண்டத்தையே ஆட்டிப்படைக்கும் திறனும் சிவனடியார்களுக்கு உண்டு. இப்பிரபஞ்சத்தைப் போல பல பால்வீதியில் உள்ள பிரபஞ்சங்களுக்கும் பிரதான மந்திரி சிவபெருமான்தான். பாதுகாப்புத்துறை மந்திரி பைரவர், நிதியமைச்சர் சண்டிகேஸ்வரர், அதைப்போல உள்துறை மந்திரி நந்தியம்பெருமான். இவர் மாதத்திற்கு இரண்டு முறை பிரதோஷ வேளைகளில் மக்கள் குறையை தீர்ப்பார். பிரதோஷ நாட்களில் நந்தியம்பெருமானிடம் முறையிட்டால் சிவபெருமானிடம் எடுத்து சென்று நம் குறைகளை தீர்ப்பவர் இந்த நந்தியம்பெருமான். அப்படிப்பட்ட நந்தியம்பெருமானின் தலைமை அலுவலகமும் இறைவனை நோக்கி தவமிருந்து இப்பெரும் பதவியை பெற்ற ஸ்தலம்தான் இந்த மகாநந்தி நந்தியால். சிலாத முனிவருக்கும் சித்திரவதிக்கும் பலகாலம் மகப்பேறு இல்லாமல் இறைவனிடம் கடுந்தவம் இருந்து கிடைத்த பிள்ளைதான் நந்தியம்பெருமான். ஆனால் விதிவசத்தால் 16 வயதிலேயே இப்பிள்ளை மரணமடையும் என்று சிலாத முனிவருக்கு தெரிய வந்தது. கவலையுடன் இருந்த தந்தைக்கு ஆறுதல் கூறிய நந்தியம்பெருமான் இறைவனை நோக்கி தவம் இருந்து நான் மரணத்தை வெல்கிறேன் என்று கடும் தவம் புரிந்த இடம்தான் இந்த மகாநந்தி நந்தியால். மரணத்தை மட்டுமா வென்றார் நந்தியம்பெருமான்? இறைவனின் மனதையும் வென்று எந்நாளும் இறைவனுக்கு அருகிலே இருக்கும் பெரும் பேற்றினையும் பெற்றார். இன்றும் நாம் நந்தியம்பெருமானை வணங்கிவிட்டு அவர் அனுமதி பெற்றுவிட்டு இறைவனை காண வேண்டும். கிழக்கு தொடர்ச்சி மலையில் நல்லமலா அடிவாரத்தில் இருக்குது இந்த மகாநந்தி. இந்த நல்லமலா மேலே தான் ஸ்ரீசைலமும் இருக்குது. இங்கே நவநந்தியான பத்மநந்தி, நாகநந்தி, சோமநந்தி, விநாயகநந்தி, விஷ்ணுநந்தி, கருடநந்தி, சிவநந்தி, சூரியநந்தி மற்றும் மகாநந்தின்னு 9 நந்தியம்பெருமான் இருக்கார். இதில் 2 நந்தி மட்டும் நந்தியால் ஊருக்குள்ளேயும் மீதி இருக்கிற 7 நந்தியம்பெருமானும் நந்தியாலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த மகாநந்தியில் இருக்குது. இங்கே சுயம்புலிங்கமான சிவபெருமான் நந்தி வடிவத்தில் தான் காட்சி கொடுக்குறாரு. இந்த இடம்தான்
கிருஷ்ணா நதியோட நதி மூலங்கிறதுனால கோயிலுக்கு உள்ளேயும் சரி வெளியவும் சரி தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை. எல்லா இடத்துலையும் நீர் பிரவாகமாக தான் இருக்குது. சுற்றி நல்லமலாவோடைய அடிவாரத்தில் ஏகாந்தமான சூழலில் இந்த மகாநந்தீஸ்வரர் கோயிலை அவசியம் வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைக்கலனாலும் வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் இந்த மகாநந்தீஸ்வரர். இந்த கோயிலுக்குள்ள கேமராலேயோ மொபைல்லையோ வீடியோ எடுக்கிறது அனுமதி கிடையாது. அதனால தான் நானே வெளிப்புறத்தில் மட்டும்தான் வீடியோ பதிவிட்டிருக்கேன். கோயில் கோபுரம் வாசல்லையே நம்மளுடைய கேமரா மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் பாதுகாப்பு அறையில் வச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளேயே அனுமதிப்பாங்க. அதையும் மீறி எடுத்துகிட்டு போகிறவங்கள பறிமுதல் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்களும் உள்ள மொபைல் ஃபோனும் கேமராவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் நந்தியாலேருந்து 13 கிலோமீட்டர் கிழக்கு பகுதியில் இருக்குது உலகத்திலேயே உயரமான நந்தி இருக்கிற இந்த மகாநந்தீஸ்வரர் கோயில். கடப்பாலேருந்து 130 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த நந்தியால். நந்தியாலுக்கு தனியாக ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் சென்னையிலேருந்து நேரடி ரயில் கிடையாது. ஆனால் விஜயவாடாலேருந்து ஒரு 7-8 ட்ரெயின் நந்தியால் வழியாக போகுது. நந்தியாலேருந்து மகாநந்தீஸ்வரர் கோயிலுக்கு ரெகுலர் பஸ்ஸும் இருக்குது. இந்த மகாநந்தீஸ்வரர் கோயில்கிட்ட நம்ம வசதிக்கு ஏற்றா போல் குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து காட்டேஜ் இருக்குது. அதிகபட்சமான டீலக்ஸ் ரூமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா அரசாங்கத்தோட காட்டேஜும் இருக்குது. கோயிலை சுற்றியும் நிறைய உணவு விடுதிகளும் இருக்குது. அதனால் நாம் எப்போ வேணால் இங்கே வந்து தங்கலாம். சாப்பாடுக்கும் பிரச்சனை கிடையாது. சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே. இந்த மகாநந்தி மகாநந்தீஸ்வரர் கோயிலுக்கு யாத்திரை போகிறவங்களுக்கு இந்த வீடியோ சிறிதளவாவது உதவும்னு நம்பிக்கையோடு மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.